வணக்கம். நீங்கள் பார்த்தது அரசன் டெக்னாலஜி. ஆல்ரெடி நம்ம வந்து வெட்டிங் கார்ட்ஸ்க்குன்னு சொல்லி ரெண்டு வீடியோ போட்டோம். ரெண்டு வீடியோமே நல்லா ரீச் ஆயிருக்கு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா வியூஸும் நல்லா போகுது, டவுன்லோட்ஸுக்கும் லிங்க்ஸ் ஷேர் பண்ணுங்க, நிறையா லிங்க் வருது. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்காகவே மறுபடியும் இன்னும் ரெண்டு பிஎஸ்டி கொண்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு இன்விடேஷன் கார்டு, ஒவ்வொன்றா தான் அப்லோட் பண்ண முடியும். மற்ற சேனல் மாதிரிலாம் அத்தனை இதெல்லாம் இல்லை நம்மக்கிட்ட. ஸோ நம்மளும் ஆர்டிஸ்டெலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்க ஸ்டுடியோ வச்சுருக்கவங்க இது மாதிரி இப்போ பிஎஸ்டிஸ் அப்லோட் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு நிறையா அது மாதிரி வரும். ஸோ அவங்க டவுன்லோட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சப்ஸ்கிரிப்ஷனும் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மகிட்ட அந்த அளவுக்குலாம் இல்லை. ஸோ நம்மளாம் பண்ணாதாச்சு. ஸோ இதில் புது பிஎஸ்டிஸ் ஸோ ரெண்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் நார்மலாக இது இருக்கிறதே தான். இதில் ஏன்னா கொஞ்சம் பெரிய இன்விடேஷன் வச்சுக்கோங்களேன். நார்மலாக போட்டது முன்ன வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துருப்போம். பட் இது வந்து 4 பேஜ். ஸோ அப்படின்னா 4 பேஜ். அதில் அந்த இன்விடேஷனில் 2 பேஜ். 2 பேஜ் க்ரியேட் பண்ணுறது ஈஸி, 4 பேஜ் க்ரியேட் பண்ணுறது தான் கஷ்டம். ஸோ க்ரியேட்லாம் பண்ணியாச்சு. நீங்கள் ஒன்றும் இல்லை, ரீநேம் பண்ண போகிறீங்க, பிடிச்சிருந்தா அந்த இதை டவுன்லோட் பண்ணி அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இமேஜ் சைஸஸ் நான் ஓப்பன் பண்ணி கட்டுறேன். 30 இன்ச்சுக்கு 10 சென்டிமீட்ரு 30 சென்டிமீட்ரு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஒரு ஸ்கேலு, ஒரு அந்த அராடி ஸ்கேலும்பாங்க. ஸோ அந்த ஸ்கேல் லென்த் வரும். இது ரெசல்யூஷன் எல்லாமே 300 தான். ஸோ நான் அதுக்கு மேலே இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு எம்பி சைஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். நீங்கள் இந்த கண்டென்ட் எடுத்து ரெசல்யூஷன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ தென் பார்டர்லாம் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாமே மோஸ்ட்லி நான் ஹை ரெசல்யூஷன் தான் பண்ணியிருக்கேன். இந்த பார்டர் ஃபுல்லாக போட்டு உள்ளே கதெல்லாம் ஆர்ட் ஃபாண்டை வச்சு இந்த பார்டரை வச்சு அந்த ஃப்ளவரோட இமேஜஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது அந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ். ஸோ இதையும் ட்ராக் பண்ணி அங்கெங்கன்னு மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை தனித்தனியாக அதை பிரித்து எந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்விடேஷனாக தான் யூஸ் பண்ணணும் இல்லை, இதே ஒரு ஃப்ளக்ஸுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே ஹை குவாலிட்டி தானே. லோ குவாலிட்டியாக இருந்தால் தான் அது வேறு எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. நான் மோஸ்ட்லி ஹை குவாலிட்டி தான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் இமேஜஸ், அதாவது போன வெட்டிங் காலில் போட்டிருந்தோம். ஸோ அதே ஒரு கோபுரத்தோட இது தான். ஸோ தென் டெக்ஸ்ட்டு எல்லாமே மாற்றிக்கலாம். ஸோ தென் இங்கே வந்து இங்கிலீஷும் இங்கே வந்து தமிழ் ஏன்னா இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் தமிழ் அப்படி தான் இருக்கும். இல்லைனா இந்த பக்கம் ஃபுல்லாக பொண்ணு பேர், இந்த பக்கம் ஃபுல்லாக மாப்பிள்ள பேர், அந்த மாதிரி ரெண்டு பக்கம் வரதெல்லாம் இன்விடேஷன் நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் ரிச் பீப்புள்ஸ், கொஞ்சம் படித்தவங்க, கொஞ்சம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணாங்கன்னா ஒரு பக்கம் தமிழ், ஒரு பக்கம் இங்கிலீஷ் தான் போடுவாங்க. ஏன்னா ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தமிழ் படிக்க தெரியுமோ தெரியாதோ. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அப்படி இருக்கும். ஸோ அது அவங்களோட விஷயம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்விடேஷன் மாற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம். தென் வந்து எங்களுக்கு டெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே மாற்றலாம்ப்பா, அவ்வளோதான். ஸோ நார்மலாக நான் எல்லாத்தையும் இதே சொல்லிகிட்டு இருந்தேங்க, அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த பிஎஸ்டி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, எவ்வளோ வந்துடப்போகுது, ஃப்ரீ தான் இதெல்லாமே. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உங்கள் பிஎஸ்டி லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போயாச்சும் தேவைப்படும். இல்லை உங்களுக்கு நீங்கள் இந்த இன்விடேஷன் அடிக்கிற ஃபீல்டில் தான் இருக்கீங்க, இல்லைனா ஸ்டுடியோ ஃபீல்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் ப்ரீசெட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும். நான் எதுவுமே, அதாவது பிகினர்ஸ்லேருந்து தான் நான் எப்போ ஒரு வீடியோஸ் பண்ணாலுமே பிகினர்ஸ்க்காக இருக்கிற மாதிரி தான், புரிகிற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் பேஜு. ஸோ தென் இப்போ கார்டு ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது பிரிண்ட் பண்ணாலும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ப்ரிண்ட் ஆகும், ஏன்னா மடிச்சிருவாங்க, அவ்வளோதான் மேட்ரு. முன்னே கொடுத்த கார்டு முன்னே போன பிஎஸ்டியில் பார்த்ததும் மடிக்க முடியாது, ஒரே ஒரு ஒரு சின்ன ஷீட் மாதிரி தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இந்த கார்ட்ஸ்லாம் ஒரு நாளைக்கு பிரிண்ட் பண்ணி அது எப்படி ப்ரிவியூ இருக்குதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். ஒரு நாளைக்கு கலர் பிரிண்டே கொடுத்து அதோட ப்ரிவியூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். ஸோ இப்போது இதை வந்து எல்லாத்தையும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஏன்னா பொழுது வரைக்கும் அதையே சொல்லிட்டுலாம் இருக்க முடியல. ஏன்னா உங்களுக்கே போர் அடிச்சிருங்க, என்னடா சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதில் இந்த திருமண விழா, ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. இதெல்லாம் மேபி நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணது தான். இது மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு கேட்டாலும் நான் சொல்கிறேன், நான் டவுன்லோட் பண்ணி தான் யூஸ் பண்ணேன். ஐ மீன் அந்த டெக்ஸ்டெல்லாம், ஏன்னா இது பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால தான் நீங்கள் அடுத்தடுத்து பிஎஸ்டிஸ் இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சதுனால நான் கொஞ்சம் வெளியிலேருந்து ஒரு ரிசோர்ஸஸ் எடுத்துப்பேன் இப்போது. ஸோ இந்த மயிலோட ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் ஹை குவாலிட்டி ரெசல்யூஷனில் இது பண்ணி கொஞ்சம் ப்ளக்இன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் அதை கலர் கொண்டு வந்திருக்கோம். தென் அவ்வளோதான், மேபி பெருசாலாம் அதில் இருக்காது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த டெக்ஸ்டோட ஸ்டைல்ஸ் எல்லாம் அப்படியே நல்லா தான் இருக்கும், ஏன்னா அது கொஞ்சம் ஹை லெவல் ஸ்டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியும் சேஞ்சஸ் பண்ணலாம். டெக்ஸ்டைல் அங்கெல்லாம் பெரிய கிராண்டெல்லாம் வேணாம், சிம்பிளாக இருந்தாலும் பட் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னா எனக்குமே அப்படி தான். சிம்பிளாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கலர் பார்க்குறதுக்கு. நான் நிறைய இடத்துல நான் ஒரிஜினலாகவே அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணி அது இதுன்னு ஆட் பண்ணாலாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரில. சிம்பிளாக ஒரு சப்பா டிசைன் அடித்து தந்தாலே நல்லா இருக்குன்றது தான் இப்போது ட்ரெண்டாக இருக்குது. ஸோ அதனால்
நீங்கள் வந்து சிம்பிள் கலராகவும் வச்சுக்கலாம், இல்லை இப்படி வந்து மல்டி கலராகவும் வச்சுக்கலாம். ஸோ வாட் எவர் இட் மேபி, உங்களோட இது தான். நீங்கள் பார்த்து உங்கள் இன்விடேஷன் டிசைன் பண்ணி கொடுக்கும்போது பரவாயில்லையே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அதுவே போதும். ஸோ அவ்வளோதான். ஒரு தடவை இந்த மாதிரி மேரேஜ் இன்விடேஷன் பண்ண போகிறீங்க, ஸோ சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வீடியோஸ் இன்னும் பல வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு போய் பாருங்கள். இன்னும் ரெண்டு வெட்டிங் கார்டு ஃப்ரீயாகவே இருக்கும், ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ தேங்க்யூ. எதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.